ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அர்த்தநாரீஸ்வரா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு அழகு செடி, பூச்செடியோ இல்லை பழச்செடியோ இல்லைங்க, ஒரு மூங்கில் வகைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் ரெண்டு வகையான மூங்கில் இருக்குது. ஒன்று எல்லோ மூங்கில் சொல்லுவாங்க, மஞ்சள் கலர் மூங்கில், கோல்டன் மூங்கில், எல்லோ மூங்கில்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இதுதாங்க எல்லோ மூங்கில். இதோட அந்த தண்டு இந்த எல்லோ கலரில் மஞ்சள் கலரில் இருக்குங்க. நான் அந்த 20 லிட்டர் தண்ணி கேனில் தான் வச்சுருக்கேன். எவ்வளோ உயரம் போயிருக்கு பாருங்கள். இந்த 20 லிட்டர் தண்ணி கேன்லேயே இவ்வளோ உயரம் வந்து வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மூங்கில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சிங்க. தினம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்குமா இந்த மூங்கில். இது பூமிக்கு அடியில் நம்ம நிலத்தில் நட்டோம்னா நிலத்தடி நீரை நிறுத்தி வைக்கும்னு சொல்கிறாங்க, சேமித்து வைக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்காகவே இந்த மூங்கிலை நிறையா வளர்க்குறாங்க. இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுங்க. நம்ம போர்லாம் போட்டிருக்கோம்னா அந்த லைனில் மூங்கில் மண்ணில் நட்டு வச்சோம்னா நமக்கு போரில் என்றைக்குமே தண்ணி கிடைக்கிற மாதிரி நிலத்தடி நீர் தேங்கி நீர் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அடுத்த வகையை பாருங்கள், இது புத்தா மூங்கில்னு சொல்லுவாங்க, புத்தரோட மூங்கில், புத்தா மூங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. இது புத்தரோட வயிறு மாதிரி இருக்குதா, அந்த தொப்பை மாதிரி உருண்டை உருண்டையாக இருக்குங்க, அதனால் இது அந்த பேர் சொல்கிறாங்களா என்னென்னு தெரில. வாஸ்துக்காக இது சைனா சைடில் வாஸ்துக்காக புத்தா மூங்கில்னு சொல்கிறாங்க. இதை இந்த சிமெண்ட்டு தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன், பெரிய தொட்டியில். இந்த தொட்டி எப்படி பார்த்தாலும் ஒரு 20 கிலோவுக்கு இருக்குங்க. ஒரு ஆள்லாம் தூக்க முடியாது, ரெண்டு பேர் சேர்ந்து தான் தூக்கி வைக்கணும். இதை அந்த அளவு வெயிட்டுங்க. அதில் மண்ணை போட்ட பிறகு அதை தூக்கி வைக்க நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் பாருங்கள் எப்படி இது உருண்டை உருண்டையாக தொப்பை மாரி பயிர் மாதிரி இருக்குது பாருங்கள், உருண்டை உருண்டையாக. இது இன்னும் வளர்ந்து பெருசாக போச்சுன்னா இன்னும் நல்லா உருண்டை உருண்டை திறச்சியாக வருங்க. அதனால தான் இந்த பேர் புத்தா மூங்கில்னு சொல்கிறாங்களா, இல்லை வாஸ்துக்காக இது புத்தா மூங்கில்னு சொல்கிறாங்களா தெரியல எனக்கு. இது நல்லா எவ்வளோ வளர்ந்து போயிருக்கு பாருங்கள். என்கிட்ட இருக்கிற இந்த ரெண்டு மூங்கிலில் எனக்கு கிடைச்சது என்ன அனுபவம்னா, புத்தா மூங்கிலை விட இந்த எல்லோ மூங்கில், கோல்டன் மூங்கில் வந்து வேகமாக வளருதுங்க, நல்லா வேகமாக ஓடுது. இது நம்ம ஒன்று ஊனி விட்டால் போதுங்க, ஒன்று ஒரே ஒரு செடி வாங்கி வச்சோம்னா போதும், அடியிலேருந்து அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம வெட்ட 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 வளர்ந்துக்கிட்டே இருக்கும், காடு மாரி புதரம் மாரி வளர்ந்துக்கிட்டே போகும். காட்டுப்பகுதிக்கு போகிறவங்கெல்லாம் கூட இந்த மூங்கிலை வச்சு தான், தண்ணி கிடைக்கலனா இந்த மூங்கிலில் தான் வெட்டி தண்ணி எடுப்பாங்கன்னு நிறைய இதிலெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த மூங்கிலை வெட்டினா தண்ணி அதிலேருந்து வடியும்னு சொல்லுவாங்க, அதிலேருந்து தண்ணி வடிகிறத பிடிச்சி குடிப்பாங்களாம் காட்டில் தவறி போகிறவங்க, அது மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதோட அடியில் எப்போவும் நிலத்தடியில் நீர் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதுக்காக தான் இந்த மூங்கில அதிகம் வளர்க்க சொல்கிறாங்க. இது வாஸ்துவுக்காகவும் வளர்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.